பிரச்சனை சட்டமன்றத்தில் வலிமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். அங்கே நேரடியாக பேசி பொறுத்து நான் சொன்னேன். இது என்னுடைய நான் சொல்லியிருக்கின்றேன், இது என்னுடைய தொகுதி மக்களை வெகுவாக பாதிக்கும். இந்த சுங்கவரி வசூலிப்பது தேவையற்ற ஒரு வேலை. 4 வழிச்சாலையாக அமைத்து விட்டு அதற்கு சுங்கவரியை வசூலித்தால் அதற்கு நாங்கள் மகிழ்ச்சிகரமாக நாங்கள் கொடுப்பதற்கு தயார். ஆனால் இப்ப மதுரை நத்தம் அமைந்திருக்கிறது 4 வழிச்சாலை, அதில் சுங்கவரி அமைக்கிறார்கள், வசூல் ஏற்பாடு செய்கிறார்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் அருமை 4 வழிச்சாலையில ரொம்ப அருமையாக போடுறாங்க, இருக்குது, தவிர்க்க முடியாது. ஆனால் இங்கே சுங்கவரி வசூலிப்பதற்கு தகுதியான சாலையாக இந்த சாலை அமைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற சாலையை சில ஒன்றிலிருந்து இப்ப செப்பரிட்டு விட்டு இன்னைக்கு சுங்கவரி வசூலிக்கின்ற இந்த முயற்சி மக்கள் தலையிலே இன்றைக்கு ஏற்கனவே இந்த ஆட்சி வந்த விடியா திமுக ஆட்சி வந்ததற்கு பின்பு ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கை சுவை இன்றைக்கு எல்லா வகையிலும் கூடிக்கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கு இன்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரும் அவர் தகுதிக்கு ஏற்ப இன்றைக்கு கிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு ஒவ்வொரு வாகனம் இன்றைக்கு எல்லா வாகனமும் அது இயல்பான வீடு பணம் வசதியான வீடு என்று இல்லை, எல்லா வீட்டிலும் வாகனங்கள் இருக்கிறது. குறைந்தபட்சம் டூ வீலர் மற்றும் இங்கே டூ வீலர் வச்சிருக்காங்க, மோட்டர் சைக்கிள்லாம் வச்சிருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் அங்கே சுங்கவரி வசூலிக்கத்தால் இந்த பகுதி மக்கள் அனைத்து மக்களும் பாதிக்கப்படுவார். ஆகவேதான் நான் நேரடியாக சட்டமன்ற உறுப்பினை சட்டமன்றத்தில் வலிமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். அங்கே நேரடியாக பேசி பதிவு செய்திருக்கிறேன். எந்த விதத்திலும் இந்த எங்களுடைய தொகுதியிலே இங்கே இப்பொழுது வேறு இங்கே அரசு நெடுஞ்சாலை மூலமாக இங்கே உத்தேசித்திருக்கின்ற சுங்கவரி வசூலிக்கின்ற இந்த முடிவை அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறேன். அதே போல முயற்சி அதை தடுக்கவில்லை என்று சொன்னால் அப்படி மீண்டும் அவர்கள் சுங்கவரி வசூலிக்கிற முயற்சியை மேற்கொண்டார்.